வணக்கம். டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் வகுப்பாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது வகுப்பாரிய மசோதா. வகுப்பாரியத்தின் அதிகாரத்தை விரிவுபடுத்தும் அம்சங்களுக்கு தீர்வு காண சட்ட திருத்தம் தேவை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கேரளா பயணம். வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். மதுரை மாநகரம் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டது. மாமதுரை விழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வன்முறை அரங்கேறிய பங்களாதேஷில் இடைக்கால அரசு இன்றிரவு பதவியேற்கிறது. பிரதமராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்த போட்டி இந்தியாவின் அமன் ஷெகாவத் அரையிறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்கள் குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கினார். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. 1995 இயற்றப்பட்ட வக்ஃபு சட்டவாரிய மசோதாவில் மாநில வக்ஃபு வாரியங்கள் பதிவு, அதிகாரங்கள், வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் அளவீடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் திருத்தங்கள் இந்த மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த மசோதாவை மக்களவையில் இன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்து பேசினார். ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மத சுதந்திரத்திற்கும் எதிரானது என்று கூறி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் பேசுகையில், வக்ஃபு வாரியத்தின் ஆட்சி மன்ற கவுன்சிலில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு இடம் அளிப்பது மத நம்பிக்கை மீதான தாக்குதல் என கூறினார். கூட்டாண்மைக்கும் சிறுபான்மையினருக்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரானது என்று திமுக உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். இதேபோன்று சமாஜ்வாதி உறுப்பினர் மொஹிபுல்லா, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுதீப் பந்தோபாத்யா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே ஆகியோர் இந்த திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்த போதிலும் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய கிரண் ரிஜிஜு, எந்த மதத்தினருக்கும் இந்த மசோதா எதிரானது அல்ல என்றும் எந்த மத அமைப்பின் சுதந்திரத்திலும் தலையீடு இருக்காது என்றும் கூறினார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதே சட்ட திருத்தத்தின் முக்கிய அம்சம் என்று கூறிய அவர், மகளிர், குழந்தைகள் ஆகியோருக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாடு இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார். சட்ட திருத்தத்தின் பலன்கள் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் கிடைக்கும் என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். தமிழ்நாட்டு पुराना सुंदरेश्वर टेम्पल मंदिर वहां मौजूद थे और वहां बेचारे एक वहां के गांव में रहने वाले उसको पता भी नहीं, वो अपना जमीन बेचने के लिए 1.2 एकर जो बेचने के लिए गए तो आप बताया गया कि आपका गांव तो वक्स का जमीन है। आप सोचिए पूरा गांव पूरा गांव को वक्स प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया। आप सोचिए वो गांव का इतिहास 1500
1400 साल पुराना है और सारे के सारे गांव को वक्त का प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया है। इस तरह का जो चीज होते हैं इसमें धर्म मत देखिए, धर्म मत देखिए। इसको इस देश का नागरिक होने के नाते विशेष रूप से हम लोग सब सांसद है इस सदन में, मेंबर ऑफ पार्लियामेंट होने के नाते ये कौन सा स्टेट है, तमिलनाडु हो या उत्तर प्रदेश हो, ये मत देखिए। ये कैसा इस तरह का घटना हो गया कि आप आपको ये चिंता नहीं होते आपको ये सब घटना सुन करके? ये चिंतित होना तो स्वाभाविक होना चाहिए। இதையடுத்து எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. मान्य सदस्यों सभी दलों के नेताओं से बात करकर इस जॉइंट पार्लियामेंट कमेटी को बनाऊंगा। வக்ஃப் சட்ட திருத்தம் பல்வேறு வகையான சட்ட சிக்கல்களுக்கு தீர்வாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வக்ஃப் சட்டம் 1954 சொத்துக்கான உரிமையை தொடர்ந்து பாதித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மத பயன்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே வக்ஃப் வாரியம் நிலத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2013 வக்ஃப் சட்ட திருத்தம் மூலம் முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் வாரியத்தை உருவாக்க அனுமதித்தது என்றும் வக்ஃப் வாரிய அதிகாரங்களை விரிவுபடுத்தியது பிற மத அமைப்புகளுக்கு நியாயமான கவலைகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். எனவே இது போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் வக்ஃப் திருத்த மசோதா 2024 அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என திருச்செந்தூரை மக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே உள்ள திருச்செந்தூரை கிராமம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடம் என கடந்த 2022 அறிவிப்பு வெளியானது. இதனால் இந்த பகுதி நிலங்களை விற்பனை செய்வதில் பிரச்சனைகள் எழுந்தன. இந்த நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என நம்புகிறோம் என தெரிவித்தனர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் ராஜராஜ சோழன் பீரியடில் அவங்க மூதாதையர் அவங்க கட்டி வச்ச கோவில் இது. ஆக்சுவலாக ஹிந்து கல்ச்சருடைய டெம்பிள் இது. அதனால் வெட் போர்டுக்கு இது சம்மந்தம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் ஃபாதர் காலத்தை, எங்கள் ஃபாதர் இஸ் தி வில்லேஜ் முன்சிஃப் ஆஃப் திஸ் வில்லேஜ். நாங்கள் அந்த நாள்லேருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு எல்லாம் இது. நடுவில் ஒரு 2021-22 இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. தி கலெக்டிவ்லி ஃபார்ம் ஜேவிசி ஸ்ரீராம் ஒன்லி இனிஷியேட்டட் திஸ். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது இந்த இதெல்லாம் பற்றி. அப்புறம் அவர் மூலமாக தான் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். இந்த வக்ஃப் சட்டம் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டு, அமைச்சர்கள் பரிந்துரைக்கப்பட்டு இப்போ பரிசீலனைக்கு, மசோதா பரிசீலனைக்கு வந்திருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்கமான விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையுள்ள கிராமம் அது. இந்த கிராமத்தில் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாமே நிலமெல்லாம் ஊரே கிராமமே வந்து வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம போட்டாக்க, இத்தனை வருஷம் நம்ம இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் போகுது. இது எந்த வித முகாந்திரமும் இல்லை தான் இது எங்களுக்கே தெரிய வருது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் இது மாதிரி எதேச்சாதிகரமாக எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் ஒரு சொத்தை வந்து, ஒரு ஊருடைய சொத்தை வந்து ஒரு வாரியத்துக்காக, வக்ஃப் வாரியத்துக்காக கொடுக்கறது எந்த விதத்தில் முறையாக, அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கணும். அது எப்படி வந்தது திடீர்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரோட இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு 11 மாதம் குடியிருக்கிறவனையும் நம்ம காலி பண்ண முடியல. இந்த வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ரை கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி மேட்ரை ஒரு மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறத அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் பாராட்டுறோம் ரொம்ப. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருந்த வீடுகள் மண்ணில் புதையுண்டதில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடுகளை இழந்த 1000க்கணக்கானோர் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நிலச்சரிவால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள வயநாடு மாவட்டத்தை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காலை கேரளா செல்கிறார். தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு சென்று பார்வையிடுகிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டுள்ளார். 2 நாள் பயணமாக நியூசிலாந்து வந்தடைந்த குடியரசுத் தலைவருக்கு வெலிங்டனில் அந்நாட்டின் பாரம்பரிய மௌரி பௌகிரி முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெலிங்டனில் நடைபெற்ற சர்வதேச கல்வி கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் முர்மு உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் கல்வியின் தரத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூக மாற்றத்திற்குமான கருவியாக கல்வி செயல்படுவதாகவும் முர்மு கூறினார். புதிய கல்விக் கொள்கை இந்திய கல்வி முறையில் பன்னோக்கு அணுகுமுறையை புகுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். Education is not just an individual endeavor, but also a vehicle for social change and nation building. Education should be creative and touch all aspects of people's life, be it economic, intellectual, artist, economic, social or spiritual. தொடர்ந்து வெலிங்டன் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் வெலிங்டனில் உள்ள புகேஹு தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸோனை திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்கான உறுதிப்பாடு, இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இதேபோன்று நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சர் வின்சன் பீட்டர்ஸையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகட் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்ட வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதனால் இந்தியாவிற்கு மல்யுத்தத்தில் தங்கம் அல்லது வெள்ளி உறுதி என்று இருந்த நிலையில் அவர் திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இறுதிப் போட்டி அன்று காலை நடத்தப்பட்ட எடை சோதனையில் வினேஷின் எடை 100 கிராம் கூடுதலாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்தது. இரவு முழுவதும் தூக்கம் இன்றி உடற்பயிற்சியில் ஈடுபட்டும் உணவின்றி எடை குறைப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் வினேஷ் மேற்கொண்டார். இருப்பினும் அனைத்தும் பலனின்றி போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் தமது ஓய்வை அறிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மல்யுத்தம் தன்னை வென்றதாகவும் தான் தோற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் தைரியத்தை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள வினேஷ் தனக்கு வலிமை இல்லை என்றும் குட்பை மல்யுத்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் வினேஷை விளையாட வைக்க முயற்சிப்பேன் என்று அவரது மாமாவான மகாவீர் போகத் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் சார்கி தாத்ரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின்பு இதுபோன்ற முடிவுக்கு வருவது இயல்பானதுதான் என்றார். வினேஷ் நாடு திரும்பிய பின் குடும்பத்தினர் அனைவரும் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் விளையாட வைக்க முயலுவோம் என்றும் மகாவீர் போகத் கூறியுள்ளார்.
இந்நிலையில் வினேஷ் போகத்திற்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவருக்கான அனைத்து மரியாதையும் பரிசுகளும் அளிக்கப்படும் என ஹரியானா முதலமைச்சர் நயம் சிங் சைனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹரியானாவின் வீர மகளான வினேஷ் போகத் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சில காரணங்களால் அவர் இறுதிப் போட்டியில் விளையாடாமல் போனாலும் தங்களை பொறுத்தவரை வினேஷ் போகத் சாம்பியன் தான் என்று கூறியுள்ளார். வினேஷ் போகத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார் என்றும் ஹரியானா முதலமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்கம் வென்றவருக்கு அளிக்கப்படும் மரியாதை வினேஷ் போகத்திற்கு அளிக்கப்படும் என்றும் அவரை நினைத்து பெருமை கொள்வதாகவும் நயம் சிங் சைனி கூறியுள்ளார். வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது காணலாம். ரிசர்வ் வங்கியின் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என மும்பையில் நடைபெற்ற நிதி கொள்கை கூட்டத்திற்கு பின் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி 6.50% தொடரும் என்றார். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பின் காரணமாக வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது. After a detailed assessment of the evolving macroeconomic and financial conditions and the overall outlook, it decided by a majority of 4:2 members to keep the policy repo rate unchanged at 6.5%. Consequently, the standing deposit facility rate remains at 6.25% and the marginal standing facility rate and the bank rate at 6.75%. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனுபாக்கர் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சமூக வலைதள பதிவில், பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த மனுபாக்கரின் அபாரமான செயல்திறனால் ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை மனுபாக்கர் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு வாழ்த்து கூறிய அமைச்சர், இந்திய விளையாட்டுத்துறையில் உள்ள மில்லியன் கணக்கான இளைஞர்களை அவரது வெற்றி ஊக்குவிக்கும் என்றும் ஒட்டுமொத்த தேசமும் அவரால் பெருமை கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள சிறைகளில் 9728 இந்தியர்கள் விசாரணை கைதிகளாக இருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், அதிகபட்சமாக 2594 பேர் சவுதி அரேபியா சிறைகளிலும், 2308 பேர் ஐக்கிய அரபு அமீரக சிறைகளிலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கனடா, சீனா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் சிறைகளிலும் இந்தியர்கள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவது குறித்து தாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 9000 மாணவர்கள் உட்பட மொத்தம் 19000 இந்தியர்கள் பங்களாதேஷில் இருப்பதாகவும், அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தூதரகத்துடன் மத்திய அரசு தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் அங்குள்ள நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநில முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். அவருக்கு வயது 80. நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலை தனது இல்லத்தில் உயிரிழந்தார். 2000 முதல் 2011 வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக புத்ததேவ் பணியாற்றியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கடைசி கம்யூனிஸ்ட் முதலமைச்சரான இவர் 2016 பிறகு பொதுவெளியில் தோன்றவில்லை. புத்ததேவ் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அவரது மறைவு மிகுந்த வேதனையை அளிப்பதாக கூறியுள்ளார். கொள்கைகளுடன் கூடிய அரசியலுக்கு வித்திட்டவர் பட்டாச்சாரியா என்றும், மேற்கு வங்க மக்களின் நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அரசியல் ஜாம்பவானாக திகழ்ந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா மேற்கு வங்க மக்களுக்கு சேவை செய்வதையே வாழ்நாள் உறுதிப்பாடாக கொண்டிருந்தார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள பதிவில், 50 அரசியல் அனுபவம் உள்ள புத்ததேவ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புத்ததேவ் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் அவர் காட்டிய மாறாத அர்ப்பணிப்பும் சேவையும் என்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரம் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழா தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் விழாவை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், பெருமைக்குரிய மதுரை நகரம் போற்றுதலுக்குரியது என்றும் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டது என்றும் கூறினார். இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றான மதுரை 2000 ஆண்டு வரலாறு கொண்டது என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவறு செய்தவன் மண்ணெனை ஆனாலும் அவரை கேள்வி கேட்ட மண் என்று கூறியுள்ளார். சென்னை ஆர்எஸ்எஸ் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 1993 இதே நாளில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பினர் நிகழ்த்திய தாக்குதலுக்கு எவ்வித காரணமும் அறியாமல் 11 ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் தங்களது இன்னுயிரை இழந்ததாக தெரிவித்துள்ளார். தேசம், தெய்வீகம், சமுதாயம் என்று வாழ்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பலியான ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 11 உயிர்கள் பலியான இன்றைய தினம் கருப்பு தினம் என்றும், கொல்லப்பட்ட அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேரிடர் காலங்களில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது பொது சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் போலி பிரச்சாரங்களை கண்டு பின்வாங்காமல் தாய்நாட்டுக்கும் மக்களுக்காகவும் பல இடையூறுகளை தாண்டி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துபாய், ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் பல கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்த நிலையில் இதுவரை 1 ரூபாய் அளவுக்கு கூட முதலீடு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதால் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிபி அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் நிலையில் பணியாற்றி வந்த சக்தி கணேசன் சென்னை மாநகர காவல் நுண்ணறிவு பிரிவின் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நிஷா நீலகிரி மாவட்ட எஸ்பியாகவும், திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயன் கோவை எஸ்பியாகவும், திருநெல்வேலி கிழக்கு துணை ஆணையர் ஆதஸ் பச்சேரா பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமனம் உட்பட 24 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பூனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்கவும் 2002 விலங்குகள் நலத்திற்கான சர்வதேச அமைப்பால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பூனைகள் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. பூனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தேசிய பூனைகள் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது பூனைகளுக்கு பிடித்தமான ட்ரீட் எனும் கிரேவி உணவை கொடுத்து மகிழ்ந்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் ஊராட்சியில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியை மத்திய மக்கள் தொடர்பகத்தின் மண்டல இயக்குநர் லீலா மீனாட்சி தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்களின் முன்னேற்றத்திற்காக வங்கிகளின் மூலம் சுயதொழில் செய்ய கடன் உதவிகள் வழங்கப்படுவதாகவும், இவற்றை முறையாக மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு June 14 கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு August குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம்
குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை முடிந்து வழக்கை ஆகஸ்ட் 16 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அல்லி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் சென்னை எழும்பூர் மாநில அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பூங்கொத்துடன் இலவசமாக தலைக்கவசத்தை வழங்கினார். அப்போது சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 1000 தலைக்கவசம் இலவசமாக இன்று வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு சிகிச்சை உள்ளீட்டு மையம் அமைப்பது தொடர்பாக பாரத் நுண் நிதி நிறுவனத்துடன் கலந்தாலோசனை மேற்கொண்டார். அவசர காலத்தில் கால்நடை மருத்துவரின் தேவையை நாடும் பால் உற்பத்தியாளர்கள் இந்த உள்ளீட்டு மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்க உள்ளது. பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியா வந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கவும் உத்தேசித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்நிலையில் தலைநகர் தாக்காவில் இன்றிரவு நடைபெறும் நிகழ்ச்சியில் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு பதவியேற்க உள்ளது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னை தரமணியில் பொருளாதாரம் குறித்த இந்தியா 100 எனும் புத்தக வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வை 2047 என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பொருளாதார ஆலோசகரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் இந்தியாவின் தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2047 நான்கு மடங்கு அதிகரிக்கும் என்றும் அதன்படி 55 டிரில்லியனாக உயரும் என்றும் தெரிவித்தார். சீனா ஜப்பான் போன்ற நாடுகளின் முந்தைய பொருளாதார நிலையை ஒப்பிட்டு பேசிய அவர் இந்தியாவில் இளைஞர்களின் சக்தி அதிகம் இருப்பதால் நிச்சயமாக சுதந்திர இந்தியாவின் 100 பொருளாதார கனவு நிறைவேறும் என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஊரக வளர்ச்சி மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தேசிய பணிக்குழுவின் முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. இது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்றுள்ள 4வது வெண்கல பதக்கமாகும். ஒலிம்பிக் ஹாக்கி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொண்டது. இந்திய நேரப்படி மாலை 5:30 தொடங்கிய இந்த ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றது. ஆடவர் மல்யுத்தம் 57 கிலோ எடை பிரிவின் அமன் ஷெகாவத் காலிறுதி போட்டியில் அல்பேனியாவின் ஜலிம் கான் அபக்காரோவை 12-0 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இப்போட்டி இன்றிரவு நடைபெற உள்ளது. ஈட்டி எறிதல் போட்டியில் நடப்பு ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனான நீரஜ் சோப்ரா இன்றிரவு இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார். அவர் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை மீண்டும் பெற்றுத் தருவார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி 4வது இடம் பிடித்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் வரும் 11 தேதி வரை அனைத்து கடற்கரைகளிலும் இயல்பை விட காற்றின் சீற்றம் அதிகமாக இருக்கும் எனவும், காற்றின் அளவு அதிகபட்சம் 65 கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சூப்பரான கெஸ்ட் வரப்போறாங்க, வாங்க சந்திக்கலாம். முகம் தெரியாத படைப்பாளிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி தான் இது. என்றென்றும் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடாளுமன்ற மக்களவையில் வக்புவாரிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 1954, 1995, 2013 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இந்த சட்டம் பல்வேறு வடிவங்கள்ல புதிய சரத்துக்கள்லாம் அதுல கொண்டு வரப்பட்டுச்சு. இருந்தாலும் 2024 கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மிக பெரிதாக பேசப்படுகின்றன, ஏன் பல எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கின்றன, இதை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிலை ஏன் நாடாளுமன்றத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் நம்ம இந்த விவாதத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வக்புவாரிய சட்டத்தில் திருத்தம் மசோதா தாக்கல் எதிர்க்கும் எதிர்கட்சிகள் ஈசாந்து பேசுவதற்காக 3 கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைய இருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து திரு முகமது அபுபக்கர், அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன், பத்திரிகையாளர் திரு கே.கே.ஆர். ஆதித்தன் மூரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் விவாதத்தை திரு முகமது அபுபக்கர்லேருந்து துவங்குறேன். சார் வணக்கம். வக்புவாரி சட்டத்தில் 1954 அதுக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பல்வேறு விஷயங்கள் அந்த வக்புவாரியத்தை முறையாக நடத்துவதற்காக அமைக்கப்பட்டது தான். இப்போ ஒரு இன்சிடெண்டாக இந்த புதிய சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்கு சார் இந்த மசோதாவில்? வக்பு சொத்துகள்ங்கிறது
இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் தொழுது நடத்துறதுக்கு உண்டான பள்ளிவாசல், அதே மாதிரி மகான்களினுடைய அடக்க ஸ்தலங்கள், அதே மாதிரி மறைந்தபிறகு அடக்கப்படக்கூடிய அந்த மையவாடிகள், இதை போன்றவைக்க வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்டதான் வக்ஃபு சொத்துக்கள். இந்த வக்ஃபு சொத்துக்கள் வந்துக்கிட்டு இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து வக்ஃபு சொத்து. இராணுவத்துக்கு சேர்ந்த இடம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தது, அதற்கு பிறகு பெரிய சொத்துங்கிறது வக்ஃபு சொத்து தான். இது எல்லா இதுகளையுமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வக்ஃபு சொத்துக்கள் வந்துக்கிட்டு பல்வேறு நிலைகளில் ஆக்கிரமிப்புக்குள்ளக்கப்பட்டிருக்கு. யாரால? பலராலையும். ஈவன் அரசாங்கமே சில இடங்களாக ஆக்கிரமிச்சிருக்கு, தனிநபர்களும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதில் பயன்பாட்டில் இருந்தவங்களும் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பிலிருந்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், வக்ஃபு சட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று சமுதாயத்திலிருந்தே பல நிலைகளில் கோரிக்கைகள் வைத்து அவ்வப்போது பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற அந்த வக்ஃபு போர்டுடைய நிர்வாகத்தினுடைய துணையோடு நடந்துச்சு அப்படின்னு? இல்லை 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 இல்லை. அதாவது வேக்கன்ட் லேண்டா, அதுக்கு நாமினேட்டட் தலைவர் இருக்கிறாங்க. இல்லை, தலைவர் இருக்கிறாங்க. ஆக்கிரமிப்புங்கிறது தனிநபருடைய ஆக்கிரமிப்பு, அதனுடைய ப்ராப்பர்ட்டி சட்ட ரீதியா இல்ல, அதை பாதுகாக்க ரீதியா மீட்க முடியாதான் கேக்குறேன். மீட்க முடியறதுக்கு தான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த சட்டத்தின் மூலமாக மீட்க முடியாதா? மீட்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுட்டு வர்றாங்க. இருந்தாலும் போதுமான அளவுக்கு வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை என்ற குறைபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக 2013 வக்ஃப் வாரியத்திற்கு உட்படுத்தப்பட்ட சொத்துக்கள், அதான் நான் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, வக்ஃப் வாரியத்துக்கு உட்பட்ட வக்ஃப் வாரியத்து கிடையாது, ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் சேர்ந்த சொத்து, கண்காணிக்கிறதுக்கு தான் வக்ஃப் வாரியம். அதை வந்துகிட்டு அவங்க சரியான முறையில் ஏதாவது பிரச்சனைன்னு அவங்களுக்கு வந்தாங்கன்னு சொன்னா வக்ஃப் வாரியம் தீர்த்து வைக்கணும், தீர்த்து வைக்கும். அதுக்குதான் வக்ஃப் வாரியம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு. பேசிக்கலி அந்தந்த இடங்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது முத்தவாளிகள், அவங்க முத்தவாளிகள். அந்த தர்கா இருக்குன்ற தர்கானுடைய முத்தவாளிகள், பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் முத்தவாளிகள், அடக்கஸ்தல அந்த கபுருஸ்தான்டா கபுருஸ்தானுடைய முத்தவாளிகள் தான் பண்றாங்க. அது வந்துகிட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்க வந்துக்கிட்டு இப்போ நம்ம ஏன் இடத்த இன்னொரு ஆக்கிரமிச்சுட்டா இப்படி சட்டம் இருக்கோ. அதே மாதிரி வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் போது அதுக்கு உரிய அங்கீகாரத்தோடு ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கு வக்ஃபு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, முறைப்படுத்தினாங்க. கடைசியாக 2013 உங்களுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த ரஹ்மான் கான் அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு அவங்க பண்ணதான் அமெண்ட்மெண்ட்ஸ், அதில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ இதுலலாம் வராத எதிர்ப்பு இதில் வந்திருக்குன்னு சொன்னால், இந்த அடி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே இல்லையா இன்னைக்கு வக்ஃபு இதில் அவங்களுக்கு பாராளுமன்றத்தை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் பில், இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் 2024, இதில் என்னென்ன அப்ஜெக்ஷனுங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கலெக்டருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்றாங்க. சர்வே கமிஷனருங்கிறது இப்போ கலெக்டர் தான். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரிப்போர்ட்டையும் கலெக்டர்கிட்ட தான் கொடுக்கணும். வக்ஃபு போர்டினுடைய அதிகாரத்தை எல்லாம் குறைச்சிட்றாங்க. வக்ஃபு போர்டுக்கு அதிகாரமே இல்லாத அளவுக்கு எல்லாமே கலெக்டருக்கு கொடுக்கக்கூடியதாக அதில் தெரிவிக்கிறாங்க. வக்ஃபுனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் கோர்ட்டில் போகிறதே என்ன செய்வாங்கன்னா, வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அனுப்புவாங்க. இப்போ ட்ரிபியூனலுக்கு அதிகாரம் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. இப்போ இந்த சட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னா, அதே மாதிரி இந்த வக்ஃபு போர்டை நிர்வாகம் பண்ணுறது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதுவரைக்கும் முஸ்லீம்கள் தான் இருந்துட்டு வந்தாங்க, இப்போ அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முஸ்லீம் சிஇஓ இருந்து வக்ஃபு சட்டங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் இருக்குது. வக்ஃபுண்டா என்ன, பள்ளிவாசல்னா என்ன, மையவாடினா என்ன, அவுலியாக்கள் அடங்கியிருக்கக்கூடியது என்ன, அதெல்லாம் தெரிஞ்சாதானா இஸ்லாமிய சரியத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருந்தால் தான் வக்ஃபுத்தை நிர்வாகம் பண்ண முடியும் வரலாம் அப்படின்னு இந்த சட்டத்தில் கொண்டு வந்துருக்குறாங்க. பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள்ங்கிறது அதுதான். முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்களுக்கே முழுமையாக சட்டம் தெரியாமல் பல்வேறு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கும் பொழுது சிஇஓ முஸ்லீம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்ஃபு போர்டினுடைய மெம்பர்ஸ் இப்போ என்னன்னு சொன்னால், 2 MLAக்கள் முஸ்லீம் MLAக்கள், 2 MLA, 2 MP, 2 பார் கவுன்சில் முஸ்லீம் மெம்பர்ஸ், இல்லைன்னா சீனியர் அட்வொகேட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வக்ஃபு வாரியங்கள், இந்த வக்ஃபு நிர்வாகங்கள் இருக்காங்க இல்லையா, பள்ளிவாசல் முத்தவள்ளிகள்லேருந்து 2 பேர்,
அதன் பிறகு உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆளை அங்கே சமுதாயத்திலேருந்து ஒரு ஆளை நியமிப்பாங்க. ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை படித்த ஸ்காலர்ஸில் ஒரு சுன்னி ஸ்காலர், ஒரு சியா ஸ்காலர், இப்படி இருக்குதா? இதுதான் வக்ஃப் போர்டு. இதுக்குள்ளதான் பெண்களும் வராங்க. இதுல இருந்து தான், இதுல ரெண்டு பெண்கள். நானே வக்ஃப் போர்டு மெம்பராக இருந்தேன் போன டைம், 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கும்போது வக்ஃப் போர்டு மெம்பர். சரி, அதுல ரெண்டு பேர், ஒரு சுன்னத் ஜமாத் வக்ஃப் சார்பாக ஒரு பெண், ஃபாத்திமா முசாஃபர், இப்பவும் அந்த அம்மா இருக்குது. சியா வக்ஃபில் இருந்து அமத்துல் ஆத்திஃபா ஒரு பெண் இருக்கிறாங்க, இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமத்துல் ஆத்திஃபாவுக்கு பதிலாக இன்னொரு ஆண் இருக்கிறதுனால சியாவில், ஆசியா மரியம்ன்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெண் இருக்கிறாங்க. மொத்தம் மெம்பரில் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஇஓ முஸ்லீம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெம்பர்கள்லையே ரெண்டு முஸ்லீம்கள் இல்லாதவங்கள சேர்க்கணும். பாருங்க, மெம்பர்களில் முஸ்லீம் இல்லாத ரெண்டு பேரை சேர்க்கணுங்கிறத மேண்டேட்டரி ஆக்குறாங்க. அது எதுக்கு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் இருக்கான்டா? காரணம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இப்போ வக்ஃப் சொத்துக்கள்லாம் இருக்குன்னா தானமாக கொடுத்தது தான். என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய திருப்திக்காகவே சொத்தை கொடுத்துருப்பேன். இப்போ 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாய்மொழியாக கொடுத்துருப்பாங்க, நடைமுறையில் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்க முறையாக அன்னைக்கு டீடு எழுதியிருக்கணும். பழைய சொத்துக்களை சொல்கிறாங்க இவங்க. இந்த சட்டம் அமெண்ட்மெண்ட் ஆன பிறகு 6 மாதத்துக்குள்ள அதெல்லாம் முறையாக இல்லை என்று சொன்னால் வக்ஃப் சொத்துன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு வருது இதில், இந்த சட்டப்பிரிவில். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, நான் என்ன சொல்கிறேன்டா, வக்ஃப் சொத்துங்கிறது முஸ்லீம்கள் மட்டும்தான் கொடுக்கல, ஈவன் முஸ்லீம் அல்லாதவங்களும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட நீங்கள் செய்தியை படிச்சிருப்பீங்க, திருப்பூரில் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார். இது துண்டு தொட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நடைமுறை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, முஸ்லீம்கள் தான் வக்ஃப் சொத்தை பதிவு பண்ண முடியும், அதுவும் 5 வருடம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இவங்க சொல்கிறது பாருங்கள், அந்த இது இப்போ அந்த இதில் என்ன சொல்கிறாங்கண்டா, 5 வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த வக்ஃபு சட்டங்களில் இருக்குதா இல்லையா, வக்ஃபுனுடைய இதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 1 லட்சம் ரூபா வருமானம் வர்ற மாதிரி வக்ஃபுகள் தான் ஆடிட்டிங் பண்ணி கான்ட்ரிபியூஷன் 7% கொடுக்கணும். அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 50,000 ரூபா வருமானம் இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இப்படி பார்த்தண்டா எல்லா வகையிலையுமே முஸ்லீம்களுக்கு விரோதமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்துருக்குறாங்க. இதனுடைய சூட்சியமாக என்னன்னு சொன்னால், எப்படி பிஜேபியினுடைய மத்திய ஒன்றிய அரசாங்கம் முஸ்லீம் இல்லாத அமைச்சரவையாக வச்சுருக்கிறாங்களோ, அதே மாதிரி வக்ஃப் சொத்துக்கள் எல்லாத்தையும் முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து பறித்து வக்ஃப் போர்டிலேயே முஸ்லீம்கள் இல்லாதவங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கேவலமான பிரித்தாளக்கூடிய பாசிச பாஜகவினுடைய தந்திரம் என்பதை நான் குற்றஞ்சாட்டு. வெங்கடேஷ், ஒரு இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு வக்ஃப் போர்டு, அதில் நான் முஸ்லீம்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்த இந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வர்றது ஒரு ஆபத்தான சமிஞ்சை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இதில் ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இதில் இது வந்து இந்த சட்டத்தை ஏன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஐயாவே சொல்லிட்டார். யார் யார் இது வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதாவது முஸ்லீம் சார்ந்த வல்லுநர்கள், பெண்கள், ஷியா அமைப்பை சேர்ந்தவர்கள், போராச அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்குலாம் பிரதிநிதித்துவம் இல்லை, எங்களுக்குலாம் இதில் வந்த செய்தி இருக்கிறாங்க. இது வந்து கோரிக்கை சட்டத்தில் இருக்கிறாங்க சார், நான் சொன்னது முன்னாடி இருந்ததை சொல்கிறேன். அவங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்ல. ஐயா சொல்றது அதாவது போராச அமைப்பை சேர்ந்தவர்களும் ஷியா அமைப்பை சேர்ந்தவர்களும் அவங்க வைக்கிறத நான் சொல்றேன். ஐயா சொல்றேன் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, எங்களுக்கு தனி வாரியம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தனியா பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களுக்கு தனி வாரியம் கொடுங்க, எங்களுக்கு வந்து இவங்கதான் வந்து இதை முழுமையா இதை வந்து அனுபவிக்கிறாங்க, அந்த பதவிகளை அனுபவிக்கிறாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் அவங்க கோரிக்கை வச்சதுனால தான் இந்த அமெண்ட்மெண்ட் உள்ள வருது. ஓகே ஓகேங்களா, இது ஒரு இது. இது வந்து இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, எங்கெங்கு வந்து வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கிறதோ அது முறைப்படி ஆடிட்டிங் செய்யப்படுகிறதா, பராமரிக்கப்படுகிறதா, முறைப்படி அந்த சொத்துக்கள் வந்து அரசாங்கம் பார்வைக்கு வருகுதா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரையும் தரவுகள் கிடையாது. ஏன்னா நீ ஐயா சொன்ன மாதிரி வந்து அதிகமான சொத்துக்கள் இந்தியாவில் எதுக்கு இருக்குன்னா, முதல்ல வந்து ரயில்வே போர்டுக்கு இருக்கு, அப்புறம் இராணுவத்துக்கு இருக்கு, ரெண்டாவது ரயில்வே போர்டுக்கு இருக்கு,
மூணாவது வந்து வக்பாரியத்து தான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிகமான சொத்துள்ள ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 9.40 லட்சம் ஏக்கர் அவங்கள்ட்ட சொந்தமாக இருக்கிறப்ப, இதுக்கான தரவுகளோ இதற்கான ஒரு என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கு பதியப்பட்டிருக்கிறது எந்த தரவுகளும் மத்திய அரசுகிட்ட கிடையாது. அப்ப இதுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும். இப்ப ஆல்ரெடி ஐயா வந்து ரெண்டு ஓடு வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட முழுசா சொல்லிடுறேன், அப்புறம் அவரோட பதிவு சொல்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து முறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. முறைப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப இவங்க இப்போ வக்வாரியத்தை பொறுத்த வரையும் ஒரு சொத்து வந்து பதியப்பட்டால் எப்படி வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு வந்து பஞ்சம நிலத்தை பதியப்பட்டால் அது வந்து நில திருப்பி பஞ்சம நில சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் விற்கணும், பட்டியலின சகோதரர் தான் விற்கணும்னு ஒரு பிரிட்டிஷ் அரசாங்க சட்டம் கொண்டு வந்ததோ, அதே மாதிரி வக்வாரிய சொத்துக்கள் ஒன்று பதியப்பட்டால் அது திருப்பி அவர்கள் தான் சொந்தம், வேறு யாருமே அதை விற்க முடியாது, முழுக்க முழுக்க அவர்களுக்கு தான் சொந்தம், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை வந்து முறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. முறைப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப அரசாங்கம் அது உள்ள தலையிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ முறைப்படுத்தினா எப்படி? ஒரு இப்போ வந்து ஒரு கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் முன்னாடியே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக திருச்சியில் ஒரு இடத்துல வந்து ஒரு 6 கிராமே வக்குவாரி சொந்தம்னு நான் சொல்கிறாங்க. 6 கிராமத்தையே வக்குவாரி சொந்தது அவர் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து விற்க முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த இடத்த அவங்க சொந்தமாக பட்டா வச்சுருக்காங்க, சிட்டா வச்சுருக்காங்க, என்னென்ன அந்த இடத்துக்கு சொந்தமான எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாலும் நீங்கள் போய் நோ அப்ஜெக்ஷன் வக்குபார்ட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அக்பார் என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்செக்ஷன் எல்லாம் நீங்க இடத்த கொடுக்கூடாங்க, ஆனா இடத்துக்கு சொந்தக்காரங்க வேற ஆளு. இதெல்லாம் நிர்வாக சிக்கல்கள் நிறைய எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது இருக்கு. அதுதான் முறைப்படுத்தணும். அக்பாரத்திற்கு கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்குங்க. நான் சொல்ல தமிழ்நாட்டுல ஒரு மேற்கோள் காட்டுறேன், கோவில்கள் மடங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் எல்லாத்துலயுமே இருக்கதான சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 கிராமத்தையே வந்து வக்பாரியத்துக்கு எங்களுக்கு தான் சொந்தம், இதை விற்கிறதுக்கு போய் தடையில்லா சாட்டு வாங்கினா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அரசாங்கத்துக்கான ஒரு இயந்திரம் வந்து இயங்காமல் இருக்குல்ல. இப்போ கலெக்டர் உள்ள வந்தார்னா முறைப்படி அதை ஆவணப்படுத்துவாங்களா? எல்லாமே முறைப்படி ஆவணப்படுத்துவாங்களா? முறைப்படி ஆவணப்படுத்தி கலெக்டரை கொண்டு வாங்க சார். நீங்க நான் முஸ்லிம்ஸ் ஏன் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமான கேள்வி இல்ல. இது இந்தியா மதச்சார்பற்ற நாடு தானே, இந்தியா மதச்சார்பற்ற நாடு தானே, அறநிலைத்துறையில கொண்டு வராங்களான்னு கேளுங்க சார். அறநிலைத்துறைக்கு வந்து முன்னாடியே அறநிலைத்துறை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆயிடுச்சு, அதுக்கு ஐஏஎஸ் சம்பந்தமான ஒரு ஒரு கோயிலுக்கும் அதற்கான தக்கர் இருக்காரு, அதற்கான நிர்வாக அதிகாரி எல்லாரும் ஹிந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே. மத்திய அரசை சேர்ந்த 4 பேர் வராங்க, 1 மத்திய மந்திரி வராரு, 3 MPக்கள் இருக்கிறாங்க, 2 பெண்கள் வருவாங்க. இவ்வளவு பேரை மீறி நீங்க என்ன அதுல பண்ண முடியும்? எல்லாம் முறைப்படுத்துறதுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு இணையதளத்துல ஏத்துன்றாரு. ஹச்சாரன்சிக்குள்ள நீங்க நான் ஹிந்துஸ் வர முடியுமா? முடியாது. நீங்க வக்ஃப் போர்டுக்குள்ள போக முடியுமா சொல்லுங்க. ஒரு விஷயம் இதுல புரிஞ்சுங்க, ஒரே அதாவது இது யார் சொல்லி கொண்டு வந்தாங்க அதை கேளுங்க. ஐயா ஒரே ஒரு அனுமதிக்கணும், அமெண்ட்மெண்ட்ங்கிறது யார் சொல்லி கொண்டு வந்தாங்க? அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யார் யார் வந்து கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்லிட்டேன். முத்தலாக்கு எப்படி ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி ஒரு கோரிக்கை வச்சதுனாலதான் அரசாங்கம் முன்னெடுக்குது. ஒரு விஷயம், இப்ப இந்த வக்ஃபாரி சொத்துக்கள்ல பெரும்பான்மையான சொத்துக்கள் வந்து முடிச்சிடறேன், பெரும்பான்மையான சொத்துக்கள் வந்து இந்துக்களும் அதுல சில விஷயங்களுக்கு வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவருடைய சொத்துக்களும் அங்க இருக்கிறப்ப அந்த பிரதிநிதித்துவம் வரக்கூடாது, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட இப்ப அதனால பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப வந்து தமிழ்நாடு இந்தியாவில் மொத்தம் 35 கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க, நம்ம ஒத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 120 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கல்ல, மாற்று இல்ல. அந்த 120 கோடி இந்துக்களும் அந்த வக்ஃபாரி சொத்துக்களுக்கான ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்குல்ல, அதை தீக்கணும். திடீரென்று வக்பு வாரியம் சம்பந்தமாக புதிய திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு என்ன தேவை ஏன் சார் வந்துச்சு? யாருமே கோரிக்கை வைக்கல அப்படின்னு அவ்வளவு சார் சொல்றாங்க. பாஜக ஆட்சியில தான் இது வருது. அதாவது இப்போ அவங்க மெயினா எதிர்க்க வந்து மத்திய அரசு வந்து இவருடைய கட்டுப்பாட்டு இதுல தலையிடுது. இது வரைக்கும் மாநில வக்பு போர்டுகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, இப்ப மத்திய வக்பு வாரிய கவுன்சில் ஒண்ணு அமைக்கிறாங்க. ஒரு போர்ட்டல் அமைச்சு இந்தியா ஃபுல்ல எல்லா சொத்துக்கும் அந்த போர்ட்டல்ல பதிவு பண்ணணும் சொல்றாங்க. பட் டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு சொன்னா கூட அந்த மத்திய வக்பு வாரியம் இப்ப நீங்க நம்ம மாநில வக்பு வாரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சி சார்பானவங்க தான் வக்பு வாரியத்துல இடம்பெறாங்க பண்றாங்க. மத்தியில் இருக்கும்போது பிஜேபி ஆட்சி இருக்கும் அவங்க சார்பாக தான் வருவாங்க. அப்போ அதனுடைய நடுநிலை தன்மை எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாது ஒண்ணு. பட் முஸ்லீம்கள் பொறுத்தவரை அந்த நான் முஸ்லீமை கொண்டு வர்றது வந்து இருக்கிறாங்க, அது நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ மைனாரிட்டி சமூகத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வகையில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒன்றா இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அவங்க கலெக்டர் அதிகாரம் போடுறோம், அது வந்து டிரான்ஸ்பரன்சி வேறு வழி கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 9.40 லட்சம் ஏக்கர் வந்து வர்ற வருமானம் 200 கோடி போது காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா அது இந்த
பொதுவா ஒரு பார்வை முத்தா வாலிஸ் தங்களுடைய அந்த வருமானத்துல 7% வக்ஃப் போர்டுக்கு செலுத்துறாங்க. அதுல முக்தா வாலிஸ்க்கு திருப்பி எது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது உண்மையா? இல்ல அது எப்படி தெரியல எனக்கு. முத்தவா இல்ல இவங்க அந்த வக்ஃபாரிய நிர்வாகங்கிறதே அந்த பல அவங்களுக்குள்ளேயே பல முறை கம்ப்ளைண்ட் வருது. சரியான முறையில முறையீடு பண்றாங்க, சொத்துக்கள் வந்து ஒரு சிலருக்கு அனுபவிச்சு குறைந்த வாடகை விட்டு இந்த கம்ப்ளைண்ட் செய்யறது முக்தா வாலிஸா? இல்ல அது வக்ஃபாரிய உறுப்பினர் தான், அந்த அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி பண்றாங்க. முத்தா வாலிஸ் வந்து அவங்கள இவங்க அவங்க முத்தா வாலிஸ் தான் சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க கூடிய அவங்க வந்து அந்த கணக்கு வந்து வக்ஃபோர்டு வந்து கண்காணிக்கணும் இல்ல. வெங்கடேஷ் வச்ச ஒரு குற்றச்சாட்டு ஆதித்யன், ஏற்கனவே நிறைய பேரு வக்ஃபு போர்டு பத்திய அது சம்பந்தமான நிர்வாகம் சம்பந்தமான பல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று. இல்லைன்னா அந்த லோக்கல்ல அந்த லேண்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முத்தா வாலிஸ் தான், அவர்களுக்கும் வக்ஃபு போர்டுக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த வக்ஃப் போர்டுல சட்ட திருத்தம் அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அது சரியானது அந்த பார்வை. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். கவர்மெண்ட் இவ்வளவு ஒரு 9.40 லட்சம் ஏக்கர் சொத்தை வந்து இந்தியாவில இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ட்ரோல், தமிழ்நாடு கவர்மெண்டோட கண்ட்ரோல் வேணுமா வேண்டாமா? இந்தியா ஃபுல்லா இருக்கும் ஒரு கண்ட்ரோல் கட்டாயம் வேண்டிதான். ஆனால் ரொம்பையும் இந்த மாதிரி நான் முஸ்லீம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம பொதுவான கண்ட்ரோல் வைக்கிறது சரிதான். எனக்கு மாவட்ட கால இருந்தா கட்டாயம் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கதும் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். இப்போ சிஇஓவா இருக்கக்கூடியவங்க எல்லாமே கவர்மெண்டினுடைய வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் தான், முஸ்லீம்களே அவங்களா பண்ணிக்கிறது இல்லை. அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புல தான் இருக்குது. கண்காணிப்புல இல்லாம இல்ல, அங்கங்க பதிவு எந்த வக்ஃபு சொத்தையும் விற்க முடியாது. நினைக்கிற மாதிரி இப்போ உள்ள சட்டமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்திலேயே வக்ஃபு சொத்துக்களை எப்பவுமே விற்க முடியாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள தெரியுமா, அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை எப்படி விக்க முடியாதோ அவங்க வந்துகிட்டு ஜீரோ வேல்யூ ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி வக்ஃபு சொத்துக்களை விற்க முடியாத அளவுக்கு சட்டம் இருக்குது ஏற்கனவே. அந்த அடிப்படையில் தான் தவறாக பதிவு செய்யப்பட்ட அந்த திருச்செந்தூரை கிராமத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. வக்ஃபு அதிகாரிகள் அங்கே போய் சொல்லி அதை சரி பண்ணி விட்டுட்டாங்க. சரி, அது ஒன்றுக்காக வேண்டிய எல்லாமே தப்பு. இப்போ வக்ஃபு சட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலேயே எந்த சொத்தையும் விற்க முடியாது, பரிவர்த்தனையும் பண்ண முடியாது. ஆனால் ஆக்கிரமிப்புகள் மட்டும் நடக்கும். ஆக்கிரமிப்புகளை விளக்குறதுக்கு தான் தாவா நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு புதிதாக வழிபாட்டு ஸ்தலங்களை தோங்குறதா இருந்தா முன்னாடி கலெக்டர் பெர்மிஷன் கொடுக்கணும். பழைய கோயிலா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருந்தாலும் கூட ரெனோவேஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டதெல்லாம் துழுவ முடியாமல் வணங்க முடியாமல் இருக்குது. அதுக்கு தான் அவங்க எளிமைப்படுத்தி என்ன செய்யிட்டாங்கன்னா கலெக்டருக்கே உத்தரவு போட்டாங்க, பழசாக இருக்கக்கூடிய ரினியூ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் கிளியரன்ஸ் கொடுக்கணும், முடியாதுன்னு சொன்னால் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். இவங்க 6 வருஷம் 10 வருஷம் பெண்டிங், கலெக்டர்களுக்கு அவ்வளோ ஒர்க்லோடு இருக்கும்போது முழுமையான அதிகாரத்தை இதை கலெக்டர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் வக்ஃபு சொத்துக்களை எப்படி பாதுகாக்க முடியும்? வக்ஃபு போர்டுடைய அதிகாரம் என்ன சொல்லுங்க? வக்ஃபு போர்டுனு வச்சிக்கிறது இதுக்குன்னு உள்ளதுதான். சரி, வக்ஃபு போர்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நான் என்ன சார் சொல்றேன், வக்ஃபு போர்டுல மெம்பரா இருக்கக்கூடிய அந்த 2 முத்தாவாளிகள் அவங்க வக்ஃபு போர்டுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய ட்ரஸ்டஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய முத்தாவாலிஸ்க்கும் வக்ஃபு போர்டுக்கு இடையில ஒரு சமரசம் இல்லாத போக்கு போயிட்டு இருக்குதா? அதாவது சார், எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. ஏதோ வக்ஃபு சொத்துல மட்டும்தான் பிரச்சனை மாதிரி பேசக்கூடாது. எத்தனை கோயில்களில் பிரச்சனை இருக்குது, எத்தனை சர்ச்சில் பிரச்சனை இருக்குது. திருநெல்வேலியில் சர்ச்சு இப்போ தேர்தலில் ஒரு எம்பி நடந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அது நடக்கிறது, அது நம்மளாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், கம்யூனிட்டியை ஒழுங்கு பண்ணுறக்கூடிய விஷயங்கள். இந்த ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம், யார் சொன்னால், கமிஷன் இவங்க ஆய்வு பண்ணாங்களா, ஏதாவது செய்தாங்களா, யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிஇஓ முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறீங்க,
சரிய சட்டத்தை பற்றி தெரியாதவங்க எப்படி வக்ஃபு ஆக்டை நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும்? இரண்டு நான் முஸ்லீம்களை போடணும்னு ஏன் வலியுறுத்துறீங்க? அதனுடைய காரணம் என்ன? அதிகாரிகளாக வரக்கூடியவங்க எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இல்லையே, அவங்களோட நாங்கள் ஒருங்கிணைஞ்சு போக தானே செய்கிறோம். இது வந்துக்கிட்டு சார், வக்ஃபு சொத்துக்களை சமுதாயத்திலிருந்து எடுக்கிறதுக்குள்ள முயற்சி பகிரங்கமாக நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம். ஏன்னு சொன்னால், இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடியதில் என்னென்னு சொன்னால், ஒரிஜினல் டீடு தரணும், உண்மைத்தன்மையை தெரியணும், இதெல்லாம் எந்த இடங்களில் போய் நீங்கள் தேட முடியும்? பள்ளிவாசல் மட்டும் இல்லை சார், கோயிலில் போய் எல்லாத்தையும் நீங்கள் ஒரிஜினல் இதை போய் பார்க்க முடியுமா? யாரும் வக்ஃபு பண்ணாண்டு முஸ்லீம் விரோத போக்கு, முஸ்லீம் இல்லாத இந்தியா வேணுண்டா அவங்க நினைக்கிறாங்க. இதை வந்துக்கிட்டு எப்படி எதிர்கொள்ளணும் எங்களுக்கு தெரியல. வெங்கடேஷ், எப்படி சார் சார் சொல்கிறாங்க, எது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நீங்கள்? பல 1500 ஆண்டுகள் நீங்கள் சொன்ன அதே நான் திருச்செந்தூரை கிராமத்தையே நான் சொல்கிறேன், ஊரையே சொல்கிறேன், 1500 ஆண்டுகள் எப்படி எங்கேருந்து நீங்கள் டீடு கலெக்ட் பண்ணுவீங்க? இது இது வக்ஃபு போர்டுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்குள்ளேருந்து கலெக்ட் பண்ணணும்ல? அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 140 கோடி மக்கள் வசிக்கிற இந்தியாவில் ஒரு வக்ஃபு போர்டு வந்து இவ்வளோ சொத்துக்களை வச்சுருக்கிறதுக்கான தரவுகளே இல்லாமல் இருக்குது. இதுவரை எந்த தரவுகள் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநில வக்ஃபு கவுன்சில் இருக்குது, மத்திய வக்ஃபு கவுன்சில் இருக்கு, மாநில வக்ஃபு வாரியம் இருக்கு, இதுக்கான ஒரு 200 பேரை வச்சுதான் ஒட்டுமொத்த சொத்து. 200 பேர் வந்து இவ்வளோ பெரிய சொத்தையும் கரெக்டாக பராமரித்து கரெக்டாக கணக்கு கொடுத்து கரெக்டாக நடத்துகிறாங்கன்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் வரணும்ல. 200 பேர் தான் டோட்டல். அதுக்கு நீங்க கலெக்டரா போடுங்க சார், அதோட நிப்பாட்டிக்கலாம்ல சார். நான் அவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே, நான் முஸ்லிம்ஸை நீங்க உள்ள கொண்டு வரீங்க, அது எங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தானே சொல்றீங்க? அதாவது நான் முஸ்லீமை உள்ளே கொண்டு வரோம், அதனால் அச்ச உணர்வு நீங்கள் ஏற்படுதுன்றது எனக்கு எதுவுமே, அது வந்து அச்ச உணர்வு ஏற்படுறதுக்கான வழிகள் கிடையாது. நான் முஸ்லீம்ஸை எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்கணும். இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அதிகமாக இந்துக்களால், இந்துக்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு கண்டிஷன் வருதா இல்லையா? இப்போ ஒரு கிராமத்தில் இருக்குது, எங்கள் இது எங்களுடைய சொத்துன்னு சொல்லி வக்ஃபு வாரியம் கொண்டாடுது. என்னடா நீங்கள் கொண்டாடுறீங்கன்றப்ப அது தரவுகள் கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு அப்பயே வந்துருச்சு, நாங்கள் அன்றைக்கே பதிவு பண்ணிட்டோன்றப்ப கலெக்டர் ஒரு உத்தரவு போடுறாரு, நீங்கள் போய் வக்ஃபு வாரியத்தில் போய் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்தால் தான் இது நாங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை இல்லை ஓகே சார், இது பாதிக்கப்பட்டு சொல்கிறேன். பெரும்பான்மையாக நான் முஸ்லீம்ஸ் ஏன் வரணும்? பெரும்பான்மையான இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொத்துக்களில். தயவுசெய்து புரிஞ்சுங்க, வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் பாதிக்கப்படலங்க. அவங்க சொத்து அவங்க சொத்து என்ன சொல்கிறாங்க, பழைய காலத்து சுல்தான் கொடுத்ததும் இந்த காலத்திலேயே ஒரு பெரும்பான்மையான இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த போர்டில் இன்னைக்கு 2 ஹிந்து அவங்க கேட்பாங்கல்ல, நாளைக்கு நம்ப சின்ன கூடும். இப்போ ஒட்டுமொத்தமாக வக்ஃபு வாரியத்தையும் அந்த போர்டையும் சிதைக்கிற மாதிரி? இல்லை இல்லை, சிதைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கலெக்டர்கிட்ட தாங்க பவர் இருக்கு, சிஓட்ட தாங்க பவர் இருக்கு, யாருக்கு சிதைக்கிறது இல்லைங்க. இப்போ என்னுடைய பிரச்சனை அங்கே சொல்றதுக்கான ஒரு கலெக்டரே நான் முஸ்லீமா இருக்கலாங்கிற ஒரு அம்சம், அது வந்து மெஜாரிட்டி டிசிஷன் மேக்கர் மாதிரி. 3 முஸ்லீம் முன்னாள் பதிலுங்க, 3 முஸ்லீமுடைய அமைப்பு பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க சரிங்களா? சரியா இப்ப நல்லா நாளைக்கு நம்ம 3 முஸ்லிம் எப்படி சார் இன்னைக்கு 2 நான் முஸ்லிம்ஸ் வரக்கூடியவர்கள் 4 மாறாது, 6 உயராது அப்படிங்கிறதுக்கு 3 முஸ்லீம் சட்ட வல்லுநர்கள் உள்ள இருக்கிறாங்க. இதை நீங்க தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதி இருக்கிறாரு, ஒரு எம்பி இருக்கிறாரு, 4 மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. 3 முஸ்லீம் சட்ட வல்லுநர்களை நீங்க தயவுசெய்து பதிவு திருப்பி பண்ணிக்கங்க. சட்ட வல்லுநர்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சரிய சட்டம்னா என்னன்னு தெரியும், இப்ப அமெண்ட்மெண்ட்குள்ள இது எப்படி கொண்டு வரணும் தெரியும். நாங்க இது உள்ள ஹிந்துஸ் ஏன் வராங்க, அதை சொல்லுங்க. ஹிந்துஸ் ஏன் வராங்க உள்ள சொல்ல விடுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 9.40 லட்சம் ஏக்கர் உள்ளது, 8.72 லட்சம் சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்கிறப்ப, அதுல அந்த சொத்துக்கள் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய 3வது பெரிய சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்கிறப்ப, அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்துக்கள் மட்டும்தான், முஸ்லீம்கள் மட்டும்தான் அதுல பாதிக்க தனிப்பட்ட முறையில் சில எம்பிக்கள் வந்து இந்த சட்டத்தை ஆதரிக்காம சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ணா கூட பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க, அதுல இந்த ரைஸ் பண்ற இஷ்யூ எல்லாமே கட்டாயம் அவங்க பரிசீலிப்பாங்க. எல்லா எம்பிக்கள் அது கூட்டுக்குழுமே எல்லா கட்சி எம்பிக்களும் இருக்கதான் போறாங்க. கிரண் ரிஜிஜு மாஃபியாக்கள் கூட இருக்கிறாங்கன்னு அவரு வேற வடிவங்களை எல்லாம் கூட கொடுக்கிறாரு. ஆமா, அவங்க தனிப்பட்ட முறையில் ஆதரிக்காதான் இருப்பாங்க, இருக்கதான் சொல்றாங்க அவங்க. ஆனா இப்போ கூட்டுக்குழு போகும்போது இந்த இஷ்யூ எல்லாம் கட்டாயம் அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க, பண்ணி எல்லாரும் ஏற்றுக்கலாம் மாதிரி ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதனால இது ஒண்ணு எடுத்த உடனேயே நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம போர்த்து வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்றான்னு பார்த்தாதான்
வகுப்புவாரிய சட்டத்தில் திருத்தம் மசோதா தாக்கல் எதிர்க்கும் கட்சிகள் ஈசாந்த விவாதத்தில் மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்தார்கள். அரசியல் விமர்சகர் வெங்கடேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர், பத்திரிகையாளர் ஆதித்யன், மூவருக்கும் மன்மார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.